ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். நான் என்னோட வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு இருந்தேன்ல, மேரேஜ் முடிஞ்சதோட சொன்னேன். இப்போ வந்து நான் எங்கள் ஊருக்கு போன கதை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது எவ்வளோ பொறுமை, சைப்புத்தன்மை, விட்டு விட்டு போகிறது, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இப்போலாம் வந்து ஃபோன் இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம்னாலும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா ஆயிரம் நேரம் இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அம்மா அப்பாவால் தாங்க முடியாது. அப்போ அம்மா அப்பா வந்து ஏதாவது ஒன்று சொல்லத்தையும் செய்வாங்க. நம்ம சரி ஒரு நாள் பொறுத்து சொல்லலாம், ரெண்டு நாள் பொறுத்து சொல்லலாம்னா அதுக்குள்ளே அந்த விஷயம் வந்து விஷயம் காணாமே போயிடும். அதனால் இப்போ உள்ள பிள்ளைங்க காலகட்டத்தில் எங்களோட வாழ்க்கை அந்த காலத்தில் நாங்களாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோன்ற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சரி இவ்வளோலாம் அவங்க பார்த்துருக்காங்கல்ல, அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் சாதாரணம் அப்படின்றது மாதிரி தெரியும். பாப்பா கடிச்சிரும், ரெண்டு பேரும் சேட்டை பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூணு பேர் பண்ணுற சேட்டையா, இங்கே பாருங்கள் என் பின்னால் உட்காந்துக்கிட்டு மூணு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். இசான் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் சார். தெரிய மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்க, எங்களோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் அப்பெல்லாம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்ன்றத நான் சொல்கிறேன். 18 வயசில் என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களா. நான் அங்கே கிராமத்துக்கு போனால் அங்கே எப்படி தெரியுமா, கிராமத்தில் உள்ள பழக்கம்லாம் வந்து நம்ம போய் மருமகம் வந்துட்டால் மருமக தான் எல்லா வேலையும் பார்க்கணும், மாமியார் பார்க்க மாட்டாங்க, மருமக மாதிரி தான் பார்க்கணும். அப்போ எங்கள் குடும்பம் நல்ல பெரிய குடும்பம். ஆனால் வந்து எங்கள் மச்சான் ஒய்ஃப் கொழுந்தன் கல்யாணம் ஆகலை. எங்கள் மச்சான் ஒய்ஃபும் எங்கள் மச்சான் எல்லாம் வந்து எங்களுக்கு சிதம்பரத்தில் ஆட்டுக்கடை இருக்கும், அங்கே போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு பிள்ளைங்க நாத்தனா எல்லாம் இருப்பாங்க. உள்ளூருக்குள்ளே எப்போ பார்த்தாலும் விருந்தாடி இதுக்கு சொந்தம் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி வந்துட்டு போயிட்டுருக்கையில் வந்து நம்ம வந்து சமையல் பொறுப்பு எல்லா வேலையும், ஒரு மருமகன் நம்ம அந்த குடும்பத்துக்குள்ளே போயிட்டோம்னாலே எல்லா வேலையிலையும் நம்ம தான் பார்க்கணும். அதுவும் நான்லாம் வந்து எங்கள் நான் படிச்சுக்கிட்டே இருந்ததுனால எங்கள் அம்மா டீம் ஒர்க்னு எங்கள் அம்மா தான் போட்டு கொடுப்பாங்க. நான் ஒரு வேலையுமே பார்த்தது கிடையாது. அப்போ வந்து திடீர்னு நம்ம கல்யாணம் முடிச்சு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, 5 மணிக்கெலாம் நம்மளை வந்து எழுப்பிடுவாங்க மாமியா. 5 மணிக்கு எழுப்பினோடனே நம்ம எந்திரிச்சு ஓடணும். எந்திரிச்சு போய் வாசலிச்சு குழம்பு போட்டு தண்ணி தூக்கி பாத்திரம் விளக்கி டீ போட்டு அப்புறம் சமைச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் கொடுத்து விடணும். பிள்ளைகள்லாம் இருக்குங்க, அதுகளை ஸ்கூல் கிளப்பணும். அது மச்சா பொண்ணுலாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம், எல்லாம் கிளப்பி விடணும். அப்புறம் என் மாமனார் மாமியாக வயலுக்கு போவாங்க, எல்லோரும் கிளப்பி விட்டுட்டு அப்புறம் நம்ம அடுத்து அந்த பாத்திரங்கள் அப்புறம் அள்ளி பொழுதோடு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் மதியானம் சாப்பிட வந்துடுவாங்க. அப்புறம் ஈவினிங் மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் விளக்கிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் நான் ஒரு வேலையுமே பார்க்காம இருந்துட்டு திடீர்னு அந்த கிராமத்தில் நம்ம கொண்டு விட்டோன்னே எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ உள்ள பிள்ளைங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து இந்த நம்ம 2 கிலோ அரிசி அந்த மாதிரி அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் பெரிய படியில் 1 படி 1.5 படி இப்படி தான் ஆக்குவாங்க. ஏன்னா கிராமம் போது திடீர்னு யாராவது வந்துடுவாங்க சாப்பிடக்குள்ள, விருந்தாடி எப்படியாவது வந்துடுவாங்க. அப்படியே மிஞ்சினாலும் வந்து நம்ம மாடுக்கு இருக்கும், நாய் இருக்கும், எல்லாத்துக்கும் கொட்டுவாங்க. மாட்டுக்கு வந்து ஊரல் இந்த தொட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே கொண்டு கொட்டிடுவாங்க. அங்கே வந்து இப்படியெல்லாங்க போகுது கஷ்டப்பட வாயிலாச்சும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதனால் வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பரமக்குடிக்கு படத்தை கூட்டிகிட்டு போவார். அப்போ கூட என் மாமியார் என்ன தெரியுமா சொல்லி விடுவாங்க, ஈவினிங் சாயந்தரம் வந்து உழவைக்கிறதுக்கு வந்துருமா அப்படின்வாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் 5 மணிக்கு அந்த படம் முடிஞ்சோடனே உடனே நம்மளை வந்து பசேத்தி வீட்டு அம்மா வீட்டு கூட போகக்கூடாது. ஆனால் காலையில் போயிடுவோம், போயிட்டு மத்தியானம் சாப்பாடு அம்மா வீட்டில் சாப்பிட்ருவோம். பரமக்குடியில் சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு 5 மணிக்கு அப்படியே வந்து ஆழ்த்து பாலத்தில் பஸ் ஏறி இங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நான் கல்யாணம் முடிச்சு போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு சைக்கிள் தான் இருக்கும். அப்போல்லாம் அந்த சைக்கிள் தானே, சைக்கிளில் தான் இளையங்குளம் வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு போனோம். எங்கள் ஊர் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், இளையங்குளம் வந்து சைக்கிளில் தான் போகிறது. வசதிகள்லாம் அப்புறம் அப்புறம் தான். அப்போல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அப்புறம் நம்ம வைராக்கியத்தினால நம்ம சம்பாரித்து நம்மளாக உருவாக்கிக்கிட்ட தான் வசதி வாய்ப்புகள் எல்லாமே, பைக்கு காரு எல்லாமே நம்மளாக வந்து நம்ம முயற்சினால நம்ம உருவாக்கிக்கிறதேன். யாரும் நம்மளுக்கு உதவ மாட்டாங்க, நம்மளாக தான் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும். ஆனால் அந்த விஷயத்தில் வந்து நானும் சரி எங்கள் வீட்டுக்காரரும் சரி
ரொம்ப இதாக இருப்போம் வாழ்க்கையில் வந்து முன்னேறணுன்றதில். அவர் அவருக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுவார், கல்யாணம் முடிச்சுன்னா வந்த பின்னால் நான் கேட்டேன், ஏன் அப்போ எங்கள் கல்யாணம் முடிஞ்சோடனே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு கொஸ்டி ஆயிடுச்சு, அந்த பொண்ணை கட்டலைன்றதுக்காக அவங்க ஒரு பிரிவாக, அந்த சொந்த பந்தம் பூரா ஒரு பிரிவாயிட்டாங்க, எங்கள் சைடு ஃபுல்லாக ஒரு பிரிவாயிட்டாங்க. எங்கள் கல்யாணம் முடிஞ்சு வந்தோடனே ரெண்டு பிரிவு ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ பிரச்சனை ஆகுதில்ல, நீங்கள் ஏன் அந்த பொண்ணை கட்டலை, என்ன ஏன் வந்து கட்டினீங்க அப்படின்னு கேட்டது. எங்கள் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னார், இப்போ ஒன்றே கட்டினதுனால எங்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்குது, இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியெல்லாம் இங்கே இருக்காங்க, எங்கள் அக்கா எங்கள் மாமா மச்சையெல்லாம் இங்கே இருக்காங்க, நீ வந்து நம்ம பிள்ளைங்களை அப்புறம் படிக்க வைக்கணும், நான் தான் வந்து படிச்சிருக்கேன் என் குடும்பத்தில், நான் வந்து இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை அப்புறம் படிக்க வைக்கிற பொறுப்பு நான் தான், ஆனால் நீ வந்து என்ன எனக்கு வந்து நீ எதுவுமே வந்து தடை சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து இதே நம்ம கிராமத்தில் உள்ள வழியாக கட்டினோம்னா நீங்கள் எதுக்கு பார்க்கணும், நீங்கள் எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு என்னை இந்த அளவுக்கு செய்ய விடாதுங்க அப்படியே சொல்லி நான் பசங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஒய்ஃபுகளோட வந்து பகச்சுக்கிட்டு இது பண்ணாதீங்க, நீ செய்வப்பா நீ நீ விடுவப்பா அதெல்லாம் நீ பார்த்துருப்பா இப்படி சொல்லுங்கள், அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும், அதுகளும் சரிங்க போயிட்டு வாங்கன்றிருங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே தான் என்னை வந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை, ஏன்னா ஒரு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டு, இன்னசென்ட்னா அது ஏமாலின்னு சொல்கிறதா இல்லை ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறதா என்னன்னே எனக்கு தெரியலண்ணா. ஆனால் அந்த மாதிரி ஒரு மூணு மாதம் நாங்கள் அங்கே இருந்தோம், எங்களுக்கு வந்து பங்குனி 11 கல்யாணம், பங்குனி சித்திரை வைகாசி ஒரு மூணு மாதம் இருந்தோம். வைகாசியில் வந்து நாத்தனங்களோட காது குத்து வச்சாங்க, நீங்கள் காது குத்து முடிச்சுட்டு வைகாசி கடைசியில் தான் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் மானாமரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் இப்போ அப்படிலாம் செய்வாங்களாம் என்னென்னு தெரில. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, நம்ம மானாமரிக்கு போயிலே எங்கள் அக்கா பையனை நம்ம தான் படிக்க வைக்கணும், அவனுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும், எங்கள் அக்கா பையனையும் நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும், நம்ம தான் கொண்டு போய் அவனையும் படிக்க வைக்கணும், அவனை சேர்த்து விடணும்னு. அப்போ நான் வந்து கிராமத்தில் இருக்கிறதும் நான் பாதி இது சொல்லலை, ஏன்னா ஒரு பாத்ரூம் போகிறதா இருக்கட்டும் நைட்டு வரைக்கும் வந்து நம்ம நைட்டு தான் போக முடியும், ஏன்னா வெளியில் போகும்போது நான் அநியாயத்துக்கு ரொம்ப வெக்கப்படுவேன், வெளியில் போகணுன்னாலே அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்கும். ஒரு மூணு மாதம் இப்போல்லாம் பிள்ளை பிள்ளைங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குங்களான்னு தெரியல, ஆனால் குடும்பம்னா நம்ம நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்ப்பா, உறவுகளுக்காக ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார், கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து சொல்லுவார், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணன் பிள்ளைய தான் என் பிள்ளைங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா என் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நீ நம்ம பிள்ளைங்கள்லாம், கடைசி சாகுற முடிக்கும் அப்படி தான் சொன்னார் அவர். 45 வயசில் செத்தார், ஆனால் சாகுற வரைக்கும் அப்படி தான் சொல்லுவார், எனக்கு ஃபஸ்ட்டு என் குடும்பம் தான் அப்புறம் தான் நீ பிள்ளைங்கள்லாம் அப்படின்வார். ஆனால் யார் எப்படி வேணால் இருக்கட்டும், அவர் இப்படியும் சொன்னதுனால நானும் வந்து நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் ரொம்ப அவர் சொல்கிறத வச்சே சரி நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ பாசமாக இருக்காருல்ல இருக்காருலன்னு சொல்லிட்டு நானும் இது வரைக்கும், ஆனால் அதுகளுக்கு தெரியும் உங்கள் மச்சான் பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாம் நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் என்னன்றது அதுக்கு தெரியும், என் பிள்ளைய மாதிரி தான் நான் அதுகளை பார்த்துக்கிட்டேன், அது என் மனசாட்சிக்கும் தெரியும் அதுக்கு மனசாட்சிக்கும் தெரியும் நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னு. அப்புறம் மானாமரிக்கு வரையிலேயே நாத்தனா பையனையும் அவ அப்பா வெளிநாட்டில் இருக்காரு அம்மா ஊரில் இருக்காக ஒரு பச்சை பயலை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் சொல்லுங்கள், ஏன்னா அவனால் வந்து எங்கள்கிட்ட இருக்கவே முடியலை, ஏன்னா கிராமத்தில் நல்ல ஒரு சுதந்திரமாக இருந்த பையன், எங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன், நைட்டு ஃபுல்லாக தூங்க விட மாட்டேன், அப்புறம் காலையில் நான் தோசை சுட்டா இட்லி வேணுன்னுவேன், இட்லி சுட்டா தோசை வேணுன்னுவேன், அப்படியே நான் சின்ன பிள்ளை வரையா அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்காரர் ஆசைப்படுறாருல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன இந்த பிள்ளை புது பொண்ணு மாதிரி இருக்குது, குழந்தைய கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகுது, குழந்தைக்கு சாப்பாடு மதியானம் சாப்பாடு விட்டு போவேன், காலையில் கொண்டு விட்டுட்டு வருவேன், சாயந்தரம் அவனை ஸ்கூலுக்கு கூப்பிட போவேன், என் பிள்ளை மாதிரி நான் போய்கிட்டு இருப்பேனா, அப்போல்லாம் கொலுசுன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ஜல்லு ஜல்லுன்னு தான் போடுவேன், நிறைய சலங்கை வச்சுட்டேன் போடுவேன், அப்போ நம்ம நடந்து போனாலே எல்லாருமே பார்ப்பாங்க, அப்போ என்ன புது பொண்ணு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பிள்ளைக்கு சோறு கொண்டு போகுது, சோறு கொண்டு மானாமரப்புறம் பேசுவாங்க நாங்கள் இருந்த ஏரியாவில். அப்புறம் அந்த மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம், பார்த்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் கன்சீவ் ஆகிட்டேன், கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே நான் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனால் எல்லாருக்கும் மாதிரி எனக்கு நார்மலாக கிடையாது, நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேன், ரத்த ரத்தமாக வாந்தி எடுப்பேன், அப்புறம் ஒரு ரொம்ப நாள் நான் அப்புறம் எங்கள் அம்மா வந்து நான் அப்படி அப்புறமே கிடக்கிறதுனால கூட்டிகிட்டு போயிடுவாங்க பரமக்குடிக்கு, எங்கள் வீட்டுக்காரர் காலையில் அவனையும் ஸ்கூலுக்கு பரமக்குடியிலேருந்து மானாமரி கூட்டிகிட்டு வருவார், ஈவினிங் அவனையும் கூட்டிக்கிட்டு பரமக்குடிக்கு வருவார். எங்கள் வீட்டுக்காரர் குடும்பத்துக்கு மாதிரி குடும்பமே அவர் ஃபஸ்ட்டு, குடும்பத்துக்காக அவ்வளோ ஒரு கஷ்டப்படுவார், இப்போவங்கெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அப்போல்லாம் சைக்கிள் தான், 1500 சம்பளம் தான், அப்போ யாரும் ஒன்றும் ரொம்பலாம் கிடையாது. அப்படி இருந்தும் சனி ஞாயிறு ஆனோடனே ஏன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைகள்லாம் இருக்குது, எங்கள் அண்ணன் பிள்ளைய ஏமாந்து போயிருங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் தான் போய் சாமான் வாங்கி கொடுக்கணும், நான் தான் போய் தீம்பண்ணை வாங்கி கொடுக்கணும், நான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஊருக்கு போயிடும், நானும் என்ன ஒன்றுவேன் நம்ம இது கொத்தையில் இருக்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிடுவேன். அந்த மாதிரி வாரம் வாரம் எல்லாமே வாங்க, ஏன்னா அவர் சொல்லிடுவார், அவங்க அங்கே இருக்காங்க நான் தான் போய் என் வீட்டை பார்த்துக்கிறேனும்,
நான் வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் நான் ஜாமான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நான் இது வரைக்கும் வந்து அவர் என்ன சொன்னாலும் நான் வந்து அவர் ஒன்று செய்ய சொன்னால் நான் ரெண்டாவதே செய்வேன். என்னோடய கேரக்டர் அப்படித்தான். அது நான் வந்து எனக்காக சொல்லலை, யாருக்காகவும் சொல்லலை. அது என்னமோ என்னோடய குணமே அப்படித்தான், யாருக்கா இருந்தாலும் நல்லா செய்யணும் அப்படி தான் நான் நினப்பேன். ஆனால் என்ன பேச்சு ஒன்று படப்படன்னு பேசிடுவேன். ஏன்னா நான் வந்து உண்மையாக இருக்கும்போது யாராவது போய் சொன்னாலும் தாங்க முடியாது, யாராவது ஏமாத்தினா என்னை தாங்க முடியாது, அந்த மாதிரி கோவந்தே வரும் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு எல்லோரும் உண்மையாக இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். அந்த மாதிரி நான் அந்த குழந்தைங்களோட அப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனோன்னே அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்ன ரொம்ப சாப்பிடாமல் இருந்தோன்னே எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து அவனையும் கூட்டிகிட்டு பரமக்குடிக்கு காலையில் வந்துட்டு சாயந்தரம் இப்படி இதை நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு என் நாத்திரம் குறிச்சு வந்து அவருக்கு என்ன போகணும்னு தெரியாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் அங்கே சேர்த்து படிக்க வச்சுருப்போம். அப்புறம் அவர் வந்து திடீர்னு மயனை கூட்டிகிட்டு போயிட்டார். அப்புறம் அதோடு நான் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டேன். ஏன்னா என்னால் வந்து அந்த இது மாதமாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியலை, சாப்பிட முடியலை, சமைக்க முடியலைன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் மானாமரிக்கே வந்துடுவார். பரமக்குடியில் இருந்துட்டு டெய்லி வேலைக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பார். அப்புறம் ஊருக்கு போயிட்டு வருவார். இப்படி தான் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்துச்சு. நான் அடுத்தது வந்து அடுத்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் வந்து நிறைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தப்பா காலம் தள்ள முடியும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து சோர்ந்து போயிருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நிறைய வந்து நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து அம்மா அப்பாட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறது வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கற்பனையில் ஐயோ நம்ம பிள்ளை அழுதுச்சோ சாப்பிட்டுச்சோ யாருமே வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃபோனுன்றது வந்து ஒரு அத்தியாவசிய தகவல் கொடுக்குறதுக்கு தான். அதுக்காக என்ன சோறாக்குனா, என்ன குழம்பு வச்சோ, என்ன சாப்பிட்டா அப்படி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு. குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட குடும்பம் பிரியறதுக்கு காரணமே இந்த மாதிரி பேசுகிறது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் அடுத்து சொல்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.